நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஏப்ரல் 10 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு. நேற்று தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மேற்கு பகுதியில் தொடங்கிய மழை பிறகு கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்கும் கனமழையை கொடுத்தது. இதில் குறிப்பாக திண்டுக்கல், விருதுநகர், மதுரை போன்ற மாவட்டங்கள்லாம் நல்ல மழை கொடுத்திருக்கிறது. பிறகு ஈரோடு, சேலம், நாமக்கல் நள்ளிரவில், அதாவது 10 மணிக்கு மேல் இரவு, டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே, கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழையை கொடுத்தது. நாம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது கணிக்கப்பட்ட, வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது ஏப்ரல் 10 வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். அது செயலிழந்து தமிழகம் வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆய்வு முடிவு சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த காற்று சுழற்சி செயலிழந்து இலங்கைக்கு வட கிழக்கு பகுதியில், தமிழகத்தின் கரையை ஒட்டி, இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் தமிழக கரையை ஒட்டி ஒரு மேலடுக்கு சுழற்சியாக, கீழடுக்கு சுழற்சி, அதாவது கடலின் மேற்பரப்பிலிருந்து மேலடுக்கு சுழற்சியாக, கீழடுக்கு மேலடுக்கு சுழற்சி இணைந்து சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழகத்தில் உயரக்கூடிய வெப்பத்தால் லேசாகக்கூடிய காற்றை நிரப்புவதற்காக, வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இந்த காற்று சுழற்சி சாதக அமைப்பை ஏற்படுத்தி வெப்பச்சலன இடிமழையை தொடர்ந்து தமிழகத்தில் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் தொடர்ந்து எல்லா நாளுமே கொடுத்து கொண்டிருக்கோம். டெல்டா மாவட்ட மழை நேற்றைய விட இன்றைக்கு மதியம், அதாவது இன்று ஏப்ரல் 10 ஞாயிற்றுக்கிழமை மதியம் மாலை டெல்டா மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் இடிமழைக்கு சாதக சூழல் தென்படுகிறது. டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல், அதாவது டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மட்டுமல்லாமல், மேலும் வடக்கு புறமாம் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் டெல்டாவில் தான் பரவலாக தெரியுது இன்றைக்கி. மேலும் தென் மாவட்டங்களுக்கு சொல்லாவிட்டாலும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு உள் மாவட்டம், திண்டுக்கல், திருச்சி, கரூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் போன்ற உள் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய 17-18 வரைக்கும் மழை பொழிவு உண்டு. இன்றைக்கு மழை டெல்டாவில் நேற்றை விட சற்று கூடுதல் பரப்பலாம். நேற்று இரவு கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூரில் ஒரு சில இடங்களில் பெய்தது போல், ஜெயங்கொண்டம்லாம் பெய்தது நேற்றுக்கா, ஜெயங்கொண்டம் அதே போல் கங்கை கொண்ட சோழபுரம்லாம் நேற்று நல்ல மழை பொழிந்திருக்கும். அதே போல் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் மற்றும் வீராணம் இந்த பகுதிக்கும் நல்ல மழை பொழிந்திருக்கும் நேற்று இரவு, அல்லது குறைந்தபட்சம் நனைக்கு மழையிலிருந்து மிதமான மழை வரை பொழிந்திருக்கும். இன்று பகல்லையும் இந்த மழை ஆங்காங்கே விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மாவட்டங்கள்லேயும், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்லேயும் தொடரும். தென் மாவட்டங்களில் மதியத்திற்கு மேல் மழை பொழிவு தீவிரமடையும். நேற்று போல் 18 வரைக்குங்க, தென் மாவட்ட மழை 18 வரைக்கும் இருக்குது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை தொடங்கி, பிறகு தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் பிறகு மழை தொடங்கும். பிறகு திருச்சி, கரூர், பிறகு நாமக்கல், சேலம் என்று மழை தொடங்கும் இன்றைக்கு மாலை இரவு. நாளை 11 வடக்கே இன்னும் கொஞ்சம் பரப்பில், டெல்டா மாவட்டத்தில் எப்படி இன்றைக்கு கொஞ்சம் பரப்பு கூடுகிறதுவோ அதே போல் நாளை அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்கள்லையும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திலையும், புதுச்சேரியிலையும் நாளை சற்று மழைப்பொழிவில் பரப்பில் சற்று கூடும். இன்று ஒரு சில இடம் என்பது நாளை ஒரு சில இடங்களாக மாறும்.
அதேபோல் சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களையும் பரப்பக்கூடும். தென் மாவட்டங்களில் திருச்சிக்கு தெற்கே உள்ள தென் மாவட்டங்கள் எல்லாமே, புதுக்கோட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் எல்லாமே தொடர்ந்து மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். பரப்பில் கூடியும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை, பெய்யாத இடங்களெல்லாம் பெய்து கொண்டு ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் இறுதியாக வரக்கூடிய 13ஆம் தேதி, அதாவது காற்று சுழற்சி இன்றைக்கு இலங்கைக்கு வட கிழக்கு பகுதியில் இருக்குது, நாளை இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை நெருங்கி வரும், அதாவது 11ஆம் தேதி, 12ஆம் தேதி தென் தமிழகம் வழியாக உள்ளே தரையுடன் இணைந்த காற்று சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரத் தொடங்கும், 13ஆம் தேதி அரபிக்கடலை அடையும், அரபிக்கடலை அடைந்து மீண்டும் கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக, இங்கே வந்து தரை ஏறும் பொழுது தரையுடன் இணைந்த காற்று சுழற்சியாகவும் மேலடுக்கு சுழற்சியாகவும் தரையேறி தென் தமிழகம் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணித்து 13, 14ஆம் தேதி, அதாவது பங்குனி இறுதி நாள் மற்றும் சித்திரை முதல் நாள் அரபிக்கடலில் இறங்கி அங்கே கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக, அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலையாக பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட தீவிரமடைந்து கேரள கடற்கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து கர்நாடக கடற்கரையை நோக்கி நகர இருக்கிறது. இது கர்நாடக கடற்கரையை விட்டு விலகுவதற்கு 18ஆம் தேதி வரை பிடிக்கும், 18ஆம் தேதி வரை பிடிக்கும். இது அரபிக்கடல் சென்றதும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கூட்டும். தமிழகம் ஊடாக பயணிக்கும் பொழுது 12ஆம் தேதியும் 13ஆம் தேதி அரபிக்கடல் செல்லும் வரை வட மாவட்டங்களுக்கு மழை பொழிவு முன்னேறும், அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் இன்னும் கொஞ்சம் பரப்புல கூடும். அதாவது ஒரு இரு இடம் என்பது ஒரு சில இடங்களாக மாறி பிறகு பரப்பில் கூடும். 13ஆம் தேதி 13ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கும், அதாவது சேலம் நாமக்கலுக்கு பரப்பு ஏற்கனவே தொடங்கியிருக்கக்கூடிய மழை பரப்பில் கூடும். தருமபுரியில் இன்னும் சில இடங்களில் தொடங்கும், கிருஷ்ணகிரியிலையும் தொடங்கி வரக்கூடிய 13ஆம் தேதி முதல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு கூடும். டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும், ஆனால் 13ஆம் தேதி பரவலான மழை எதிர்பார்க்கலாம். மழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தான் கூடுதலாக இருக்கும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அடுத்தது கூடுதலாகும், வட உள் மாவட்டங்களுக்கும் சற்று தொடங்கி கூடுதலாக இருக்கும். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் மழை கிடைக்கும், தொடங்கும் 13ஆம் தேதி 14ஆம் தேதி. ஆனால் பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்யக்கூடிய நாள், அதாவது தென் மாவட்ட மழை 18ஆம் தேதி வரை தொடரும், எல்லா நாளும் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி 18ஆம் தேதி வரை தொடரும். கர்நாடகா மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை முன்னேறி, அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை முன்னேறி அதுவும் 18ஆம் தேதி வரை தொடரும். நாளுக்கு நாள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மழை படிப்படியாக அதிகரிக்கும். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தான் இருக்கிறதுலே குறைவான மழை. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தரையேறி அரபிக்கடல் போய் அது கோவா பகுதியை நோக்கி விலகி செல்லும் வரை இந்த சுற்றின் மழை மட்டும்தான் திருவள்ளூருக்கு குறைவாக இருக்கும், பிறகு வெப்பம் உயரும். பொதுவாக இந்த நிகழ்வு ஒரு வழக்கத்திற்கு மாறாக இந்த 10ஆம் தேதி வந்திருக்கிறது. இது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வழக்கத்திற்கு மாறாக, அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு, பல ஆண்டு இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறது. ஆனால் பொதுவாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெப்பச்சரண இடிமழை என்பது எப்பொழுதுமே சித்திரைக்கு பின்பகுதி வைகாசியில் தான் கிடைக்கும். சித்திரை மாதமும் வைகாசி மாதம் தான் கிடைக்கும், சித்திரையிலையும் பாதிக்கு மேலே தான் கிடைக்கும். ஆகவே இந்த மழை பொழிவு நம்ம ஏமாற்றுகிறதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக 13, 14ஆம் தேதியில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரத்திற்கும் லேசான மழை, நனைக்கும் மழையை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், அதாவது கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் நல்ல மழை கிடைக்கும், நல்ல மழை கிடைக்கும். 18ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. இதில் 15ஆம் தேதி வரைக்கும் மழையின் அளவு கூடுதலாக இருக்கும்.
பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை மழையின் அளவு குறைவாக இருந்தாலும் இடி மின்னல் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிக மழையை எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த நிகழ்வு அரபிக்கடல் போய் வடக்கு நோக்கி நகரும் பொழுது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் சேலம், திருச்சி, கரூர் உள்ளிட்ட, நாமக்கல் உள்ளிட்ட இப்படிப்பட்ட வட உள் மாவட்டங்களுக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழையை எதிர்பார்க்கலாம். எல்லாமே மெல்ல படிப்படியாகத்தான் உள்ளே கடந்து அரபிக்கடல் போய் வடக்கே நகர நகரத்தான் மழைப்பொழிவு, வடக்கே முன்னேற்றம் இருக்கும். தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஒதுக்குகிறதே என்ற மனவேதனை வேண்டாம். ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் 13-14 பரவலான மழை பெய்யும் போது உங்களுக்கு பெய்யும். கண்டிப்பாக உங்களுக்கு குறைந்தபட்ச மழையாவது பெய்யும். தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. இது அதாவது திருவள்ளூர் ஏற்கனவே சொன்னது தான், திருவள்ளூரை விட காஞ்சிபுரம் சென்னைக்கு சற்று கூடுதல் மழை. அதாவது அங்கே நனைக்கும் மழைனா அடுத்தது லேசான மிதமான மழையாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் சென்னைக்கும், அதை விட சற்று கூடுதலாக ராணிப்பேட்டைக்கும், அதை விட சற்று கூடுதலாக திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திற்கும், அதை விட சற்று கூடுதலாக கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும், அதை விட சற்று கூடுதலாக நாகப்பட்டினம், காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், அதை விட சற்று கூடுதலாக புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி மற்றும் பெரம்பலூர் மற்றும் மேற்கே திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், படிப்படியாக தென் மாவட்டங்கள் அதை விட கூடுதலாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கு அதிகமாகவும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இறுதியாக கிடைக்கக்கூடியது கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும். கண்டிப்பாக மழை இருக்கிறது. மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மழை முன்னேறும், கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையும், கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு முன்னேற்றம் அடையும். 18 வரை மழை இருக்கிறது. தயவு செய்து பொறுமையுடன் இருந்து அனுபவிக்குமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மனவேதனை வேண்டாம், ஒதுக்குகிறதே என்ற கஷ்டம் வேண்டாம், அங்கே பெய்துவிட்டது இங்கே பெய்துவிட்டது என்ற மனவேதனை வேண்டாம், அங்கே பெய்துவிட்டது இங்கே பெய்துவிட்டது நமக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கை வைப்போம். வரும் மழை நிகழ்வு அரபிக்கடல் போகும்பொழுது மழைப்பொழிவு கூடும். அரபிக்கடலில் பயணிக்கும் பொழுது கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கூடுதலாகி இருக்கும். இணைந்திருங்கள். நன்றி.